என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை முத முத பார்க்குறவங்க தயவு செய்து சொல்கிற என்னோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா, வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம், என்னென்ன பொருட்கள் போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இல்லை வீடியோ பாதியில் பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால உங்களுக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கும் எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் போடுறோம், சரிங்களா? அதே சமயம் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் யாரையுமே தவறாக இடப்பட வேண்டாம். அதுமாதிரி தவறான கருத்துக்கணிப்பும் கொடுக்க வேண்டாம். நாங்கள் கஷ்டப்பட்டு பெண்கள் தானே, இது உங்களுக்கு சமையல் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன செய்கிறீங்க, வீட்டில் செய்ய கொடுக்குற கடமை தானே அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க நிறைய பேர். உண்மையில் அதை கடமை தான். ஆனால் இது நாங்கள் எதுக்கு போடுறோன்னா, புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க சமையல் தெரியாமல் இருப்பாங்க பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் யூடியூப்பை பார்த்து தான் சமைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியான மெத்தடும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். என் சமையலை தயவுசெய்து முழுசாக பாருங்கள். என்னது தட்டு நிறைய பலகாரம் வச்சாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு மரவள்ளி கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி 4 டிஷ்ஷை நம்ம செய்ய போகிறோம். ஆல்ரெடி என் வீடியோவில் மரவள்ளி கிழங்கு சிப்ஸும் பொறிச்சது நான் போட்டிருக்கிறேன். இது கூட சும்மா சேர்த்து போடுவோம்னு சொல்லி நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸுக்கு வந்து இந்த கிழங்கு அப்படி தகடாக வெட்டி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம சீவுறோம். இது எதுக்கு சீவுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தா தான் தெரியும். இது சீவி வச்சுக்கோங்க. ஒரு கிழங்கை சீவி ரெண்டு பாதியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ கொதிக்கிற வெண்ணி நல்ல தரதரன்னு கொதிச்சுட்டு அந்த கொதிக்கிற வெண்ணியில் உப்பு போட்டு இந்த நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தகடு தகடா அந்த கிழங்கை அந்த கொதிக்கிற வெண்ணியில் போட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அதில் வந்து ஊற வச்சு வச்சுருங்க. அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டாம். கொதிக்கிற வெண்ணி கொதித்த வெண்ணி இறக்கி வச்சுட்டு கீழே போடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது வந்து ஒரு அரைப்பை தான் வேகணும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து கிழங்கை அவிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, அதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நம்ம ஏரலக்கிழங்கு வந்து சாயங்காலம் கடுங்காப்பி போட்டு ஏரலக்கிழங்கு அவிச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். இதில் ஒரு பாதி கிழங்கு நறுக்கி வச்சுருக்கிறேன். இது ஆல்ரெடி என் வீடியோவில் நான் அவிச்சதும் பொறிச்சதும் போட்டிருக்கிறேன். மற்ற 2 டிஷ் தான் போடலை, அதான் புதுசாக செய்கிறேன். அதனால் இதையும் சேர்த்து செஞ்சிடலாம். நாங்கள் 4 டிஷ்ஷாக செஞ்சோம், சரி இதையும் போட்டுவிட்ருவோமே அப்படின்னு நினச்சி தான் சேர்த்தால போட்டுவிட்ருக்குறோம். இதை நல்லா வேக வச்சுட்டு ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ண வேண்டாம். ஏரலக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா மேலே ஒரு மாதிரி பசக்கிளம்பி கிழங்கு ஒரு மாதிரி ரொம்ப குழகுழப்பாக வந்துடும். இது ஓரளவுக்கு நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதை அவிச்சு எடுத்துட்டு இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் மரவள்ளி கிழங்கு சிலவங்களுக்கு வயிறு ஏற்றுக்கிடும், ஒரு மாதிரி உப்புச மாதிரி ஆயிரும்பாங்க. ஆனால் தண்ணி நீங்கள் இருத்துருங்க, சரிங்களா? இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்கும் அந்த எண்ணெயை 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஊற்றிக்கிட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணலை. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பும், கருவேப்பிலை, மிளகாத்தூள், அப்புறம் தேங்காய் வந்து திரிய வச்சுருக்கிறேன், சரிங்களா? இதுதான், இதுக்கு மசாலா வேறு எதுவுமே கிடையாது. சாயங்கால நேரங்களில் கடுங்காப்பி போட்டு நம்ம வந்து அந்த காலங்களில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வந்து வெறும் கடுங்காப்பி ஏரலக்கிழங்கு தான் சாப்பிட்ருக்குறோம், ரொம்ப அதான் சாப்பிட்ருக்குறோம்பாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்கு. இது சிப்ஸாக எண்ணெயில் பொறிச்சு பொறிச்சு கொடுத்ததுனால பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடணும், இதெல்லாம் எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா? ஆனால் அந்த ஏரலக்கிழங்கோட பெனிஃபிட்டை நம்ம சொல்ல போனால் அதுக்கு வீடியோவே பத்தாது. நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ பெனிஃபிட் இதில் இருக்குது. ஒரு சில பேருக்கு இது ஒத்துக்கூடாது. ஆனால் எல்லா காய்கறி பழங்கள்லையுமே நமக்கு ஒரு வித சத்தும் இருக்குது, ஒரு வித ஆபத்தும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே கழிக்கக்கூடாது, எல்லாமே சமப்பங்கு நம்ம எடுத்துக்கிடணும், சரிங்களா? இப்போ நம்ம நல்லா இது பொறிஞ்சிருச்சு. நம்ம கருவேப்பில மிளகாத்தில் கிள்ளி போட்டிருக்கோம், அவிச்ச ஏரலக்கிழங்கு போட்டிருக்கோம், தேங்காய் போட்டு நம்ம இறக்கி வைக்க போகிறோம். முடிஞ்சுதா? இப்போ வந்து வத்தலுக்கு நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதை நம்ம போய் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதை ஊறியிருக்கு. அந்த அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் பொரிச்ச கிழங்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் வத்தலுக்கு இந்த ஓரளவுக்கு அரைவேக்காடு இதில் வெந்திருக்கும். இதை வந்து கொஞ்சம் தண்ணி வடிச்சிட்டு அதில் வத்தத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கலர் தூள் நம்ம போட்டு உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். வாயில் வச்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க உப்பு அதில் பிடிச்சிருக்கான்னு. லைட்டாக கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு விரவி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயை காய வைக்க போகிறோம், சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பார்க்கறதுக்கு தான் தட்டு நிறைய இருந்த மாதிரி தெரியும், ஆனால் இது நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப வந்து கடினமோ அதே சமயம் நம்ம வீட்டில் இல்லாத பொருட்களோ அப்படிலாம் கிடையாது. இமருங்க வத்தத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கும், சரிங்களா? அவ்வளோதான், இதுக்கு வேறு எந்த பொருளும் கிடையாது. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. வத்தத்தூள், மஞ்சத்தூள், கலர்த்தூள், உப்பு,
கான்ஃபர் மாவு, கலர் பொடி வேண்டாம்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கூட பண்ணிக்கலாம். அது வந்து சும்மா ஆப்ஷனல் தான் நான் போட்டிருக்கிறேன், ஏன்னா கடைகளை ரெட்டாக கிடைக்கும்ல அதில், அதுக்கு தான். அதனால் எண்ணெய் நல்ல மிதமான சூட்டில் வச்சுக்காங்க, இல்லைன்னா போட்டவுடனே மசாலா கரைஞ்சிரும். அதுமாதிரி போட்டவுடனே கிளறி விட்டிங்கன்னா அப்படின்னா மசாலா வந்து கலண்டு அந்த இதில் எண்ணெயில் விழுந்துடும். அதனால் போட்டவுடனே கிளறாதீங்க, போட்டுட்டு சிம்லேயே வச்சுட்டு வேக வைங்க. அது நல்லா பொறிஞ்சி வந்த உடனே மேலே வந்துடும். பார்த்திங்களா எலும்பி மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதான் காமிக்கிறேன். நீங்கள் சிலவங்க போட்டவுடனே வெந்துட்டான்னு கிண்டி விட்டு பார்ப்பாங்க, அது நல்லாராது. அது வந்து உடை அதாவது மீன் பொறிச்சாலும் அப்படி தான், போட்டவுடனே நம்ம வந்து திருப்பி பார்க்கக்கூடாது. அது 5 நிமிஷம் சிம்லே வேக வச்ச பிறகு திருப்பி போட்டால் தான் நல்லா நிறுங்க. மிதந்து எப்படி மிதக்கு பார்த்தீங்களா, நல்ல இந்த என்ன சொல்லுவாங்க தண்ணிக்குள்ள பிளாஸ்டிக் பால் மிதந்த மாதிரி மிதந்து வருது பாருங்கள். இதான் எடுத்து வச்சுருங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நான் ஏரில கிழங்கு வந்து நான் சீவனை பார்த்தீங்களா அந்த பாருங்கள், இது எதுக்கு சீவனை அப்படின்னா இது ஒரு சோமாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டஃபிங் பரோட்டா பண்ணுறதுக்கும் தான். சோமாஸ் இனிப்பு சோமாஸ் நம்ம வந்து மைதா மாவில் செய்வோம், இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஏலக்காய் சீட்ஸும் சுக்கு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் தேங்காய், இதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் வந்து மண்டை வெள்ளம், மண்டை அதாவது மண்டை வெள்ளம் இந்த இது அதுன்னு சொல்லுவாங்க மண் இல்லாத பார்த்து நீங்கள் வாங்கிக்கிடணும். சுத்தமான மண்டை வெள்ளம் இல்லை அச்சி வெள்ளம் போட்டுக்கலாம். இது வெள்ளை எல்லை போட்டு நல்லா கிளறி வச்சுருக்கேன். அது வந்து ஏரலக்கிழங்கு துருவல், தேங்காய் துருவல், வெள்ளை எள்ளு, அச்சி வெள்ளமோ மண்டை வெள்ளமோ, அப்புறம் ஏலஞ்சுக்கு, சரிங்களா? இவ்வளோதான், இதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதை வந்து நான் மசாலா ஸ்டஃபிங்க்கு என்னெல்லாம் போடுறேன்னு அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஊரணும் பார்த்திங்களா, ஒன்றுமே நான் வந்து வதக்கி வேக வைக்கல, எல்லாமே அப்படியே நேச்சுரலாக போட்டுட்ருக்கிறேன். இப்போ ஏரலக்கிழங்கு ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொடமிளகா, அது அப்புறம் கேரட்டு, பல்லாரி எல்லாமே அந்த அரிப்பிலே சீவி வச்சுருக்கேன். நறுக்கி ஒன்றும் போட வேண்டாம், ஏன்னா இது வேக வைக்கல, அப்படியே நம்ம நேச்சுரலாக டைரெக்டாக செய்ய போகிறோம். கவனமாக செய்யணும், இது ஈரப்பதம் நிறைஞ்சது. நான் நீங்கள் ஸ்டஃபிங் வைக்கும்போது பிறகு உள்ளேருந்து பிதிக்கிட்டு வெளியே வந்துடும், அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஏன்னா இது வதக்கலை. இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் வத்தத்தூள் போட்டிருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட்டு, வெங்காயம், குடமிளகாய், அப்புறம் ஏரலக்கிழங்கு எல்லாமே அந்த கேரட் சீவர அரிப்பிலே சீவி வச்சுக்கணும், நறுக்கி போட வேண்டாம், சரிங்களா? நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. இதில் கலர் பொடியோ வேறு எந்த மசாலா வேண்டாம், வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வத்தத்தூள் லைட்டாக தான் போட்டிருக்கிறேன், ரொம்ப போடல, 1/4 டீஸ்பூன் அளவு கூட குறைய தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா குடமிளகா சேர்த்ததுனால வத்த பொடி ரொம்ப வேண்டாம், சும்மா கலருக்காக. இப்போ ஆல்ரெடி நான் வந்து கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுருக்கிறேன், எனக்கு சப்பாத்திக்கு எல்லாருக்கும் பிசைய தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப இருங்க. எவ்வளோ அமுங்குது பார்த்தீங்க, எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு போட்டு பிசைஞ்சு நான் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணதுக்கு முன்னாலே அதை பிசைஞ்சு வச்சுட்டேன். அந்த எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதை பூரி கட்டையில் நம்ம வந்து வச்சு நல்லா மாவு போட்டு அதை தேய்ச்சி எடுக்க போகிறோம். நல்லா தேய்ச்சி எடுத்து நல்லா ஒன்று கூட நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சோமாஸ் பண்ணதுக்கு இந்த மூடியோட பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, மேல் இந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க தூக்குச்சட்டியோ சம்பள மூடி ஏதோ ஒரு மூடி எடுத்து அதுக்குள்ளே அச்சி பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப்பாக கொண்டு வந்துட்டு அதில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சு இனிப்பு சோமாஸ் அதாவது மைதா மாவில் செஞ்சு நம்ம செய்வோம். அதில் பொரியடலை, தேங்காய் எல்லாமோ இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்வாங்க. நான் அதையும் எனக்கு டைம் இருந்தால் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம ரவுண்ட் அதை சொன்னோம்ல மூடி டிபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கத்தியிலே நீங்கள் கட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டு போட தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஏலஞ்சுக்கு, வெள்ளம், வெள்ளை எள்ளு, அப்புறம் வந்து தேங்காய், ஏரலக்கிழங்கு துருவல் இதெல்லாம் போட்டு இந்த ஸ்டப் பண்ணி நம்ம சோமாஸுக்கு மடிப்போம் பார்த்தீங்களா. இதை அப்படியே மடிப்பு ஒன் பாதியாக கொண்டு வந்துட்டு சைடு ஓரங்கள்லாம் நல்லா மடித்து மடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை மடிப்பு வரலன்னு சொன்னால் இந்த ஃபோக் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கொஞ்சம் சப்பி அப்படி அமுத்தி அமுத்தி விட்டுக்கோங்க. இது நாங்கள் வந்து இந்த பலகாரம் வந்து இதுதான் முத முத நானே யோசனை பண்ணி என்ன செய்யலாம், ஒரு ஏரலக்கிழங்கு வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணி செய்கிறேன். நான் சொல்கிறேன், வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், தயவு செய்து யாருடைய வீடியோவும் பார்த்து நீங்கள் வந்து அதை வீடியோ போடக்கூடாது. இது வந்து யூடியூப் தரப்பு நமக்கு சொல்கிற கண்டிஷன். நம்மளுக்கு என்ன தெரியுமோ, நம்மளுக்கு நம்ம கையில் என்ன திறமை இருக்கோ அதை தான் நம்ம செஞ்சு வெளியே கொண்டு வரணும், சரிங்களா? நான் அந்த ஒரு கிழங்கை வச்சு யோசனை பண்ணேன், ஏரலக்கிழங்கில் வந்து நம்ம வந்து அவிக்கலாம், பொறிக்கலாம், இதுதான் சரி, இது என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணும்போது தான் எனக்கு அது தோணுச்சு, சரி சோமாஸ் மைதா மாவில் செய்கிறாங்களா, நம்ம கோதுமாவில் இந்த ஸ்டப்பிங்கை வச்சு செஞ்சு பார்க்கலாம். இது வரைக்கும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச ஒவ்வொரு சோமாஸையும் எடுத்து போட்டு, ஆனால் போட்டவுடனே கரண்டியை வச்சு திருப்பாதீங்க, நல்லா கொஞ்சம் அது சிம்லேயே வெந்த பிறகு நீங்கள் திருப்பி திருப்பி விடுங்க. சூப்பரான கலருங்க பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படி நல்லா திருப்பி போட்டுட்டுங்க பாருங்கள், ஒன்று கூட உடையாமல் இல்லை நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. கோதுமை மாவு ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க, உண்மையில் உள்ள ஏரலக்கிழங்கு தான் இருந்துச்சா அப்படிங்கிறதே தெரியல, யாருக்குமே தெரியல. கொடுத்தேன் பக்கத்தில் விடுகளுக்கு, அவங்க சாப்பிட்டு பார்த்து சொன்னாங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் கார ஏரலக்கிழங்கு செய்ய போகிறோம், கார ஸ்டஃபிங் பரோட்டா மாதிரி செய்கிறோம். இப்போ அதில் மாவு கொஞ்சம் எடுத்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம ஸ்டப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கேரட்டு, குடமிளகா, வெங்காயம், வத்தத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏரலக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்டப் பண்ணி 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்கு அதில். ஏன்னா இது வதக்கலை, நான் அதான் சொல்லிட்டேன், இது வதக்கலை வதக்கலை வதக்கலை, பச்சையாக நம்ம வைக்கிறோம், டைரெக்டாக நம்ம வந்து நேச்சுரலாக அதில் வச்சு செய்கிறோம்.
ஏன்னா ஈரப்பதம் மாவும் கொஞ்சம் நல்ல குறைவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செய்யணும். இப்படி நம்ம சேலைக்கு மடிப்பு கொசவம் மடிப்பு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடிப்பு மேலே வர எக்ஸ்ட்ரா உள்ளதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப வந்து அமுத்த வேண்டாம். நான் வந்து கையிலே அப்படி தட்டி எடுத்து போட்டுக்கிட்டேன் சரிங்களா. கீழே வச்சு உங்களுக்கு அமுத்த முடிஞ்சுமானால் அமுத்திக்காங்க, ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். ஏன்னா அது ஈரப்பதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் அதனால் சொல்கிறேன். வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதே சமயம் கை நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா பிரிஞ்சிட்டு வெளியே வந்துடும். இதை நான் கையில் வச்சே தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கல்ல நல்ல எண்ணெயை தடவிட்டு நான் வச்சுருக்கிறேன். வச்சுக்கிட்டு இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்காங்க. இப்போ நம்ம இந்த மேலே ஒரு மாதிரி கோடு கூட தெரியுதுலா, அதை எக்ஸ்ட்ரா வர மாவு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு புரோட்டா ஷேப்பில் கிடைச்ச மாதிரி கிடைக்கும். இந்த பாருங்க இப்படி கோடு கூட. அப்போ நம்ம இப்போ திருப்பி விட்டு எடுக்க போகிறோம். சூப்பரான ஸ்டஃபிங், ஏர்லக்கிழங்கு ஸ்டஃபிங். ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கு அப்புறம் பட்டாணி மசாலா இந்த மாதிரிலாம் கார போலி இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இது வந்து ஏர்லக்கிழங்குல இன்றைக்கி தான் புது விதமாக நாங்கள் செய்கிறோம் சரிங்களா. இதை வந்து திருப்பி போட்டுக்கிட்டு மறுபடியும் இதில் லைட்டாக மேலே எண்ணெய் தடவி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஏர்லக்கிழங்கு ஸ்டஃபிங் பரோட்டாவும், ஏர்லக்கிழங்கு இனிப்பு சோமாசும், ஏர்லக்கிழங்கு வத்தலும், ஏர்லக்கிழங்கு பொரியலும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து அதை புதுசாக தான் நம்ம அங்கே வந்து சரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பாருங்கள் முடிஞ்சுது, வேலை முடிஞ்சுது. இப்போ பாருங்கள் நீட்டாக பாருங்கள் மேலே உள்ள அந்த ஸ்டஃபிங் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மாவு அந்த சேலை ஃபிளிக்ஸ் மாதிரி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு அது வந்து அவ்வளோ நீட்டாக நமக்கு பரோட்டா மாதிரி கிடச்சிருக்கு. பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுருக்கிறோம். எந்த ஒரு சமையலுமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அது நல்ல பேரை வாங்கித்தரும். அதே சமயம் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு பஞ்சு, அதாவது நான் சொல்கிறது அதுதான், சின்ன சின்ன பஞ்சு நமக்கு சமையலில் ஒரு நல்ல பேரை வாங்கித்தரும். இப்போ பாருங்கள் சூப்பரான எம்மியான மாலை நேரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஏர்லக்கிழங்கு வத்தல், ஏர்லக்கிழங்கு பொரியல், ஒரு இனிப்பு ஏர்லக்கிழங்கு சோமாசி ஸ்டஃபிங், காரத்துக்கு ஒரு ஸ்டஃபிங் பரோட்டா மாதிரி செஞ்சுருக்கிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்ப்பீங்க நம்புகிறேன். முழுசாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ நம்ம போடுறது அடுத்தடுத்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். வீடியோ முழுசாக பார்த்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.